அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் மாத துவக்கத்துல கடகராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஆவணி 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான் மாத துவக்கத்துல கடகராசியிலையும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி 15ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசியில சூரியனோடு இணைந்து புதாதித்த யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷப மனையில சஞ்சாரம் செய்கிறார். சுக்கர பகவான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகி சிம்மராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார். ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது, என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். உங்களுக்கு இப்போ 7.5 சனியில பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. இதனால ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு மனசுல நெகட்டிவ் தாட்ஸ் அதிகம் இருந்திருக்கும். குறிப்பா சூரிய தசாவோ சூரிய புத்தியோ உங்க சுயஜாதகத்துல நடக்கும் பட்சத்துல அவங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிச்சிருக்கலாம். ஆனா இப்போ குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதியும் காரணத்தினால, அதே மாதிரி உங்க ராசி அதிபதி வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால, கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மந்தமான போக்கு பிரச்சனைக்குரிய நிலை இருந்ததோ அது அனைத்தும் இந்த காலகட்டத்துல மாறும். மனசுல நேர்மறை எண்ணம் பிறக்கும். நினைத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நீங்க எடுத்து செய்ய முடியாம இருந்ததோ அந்த விஷயங்களை எல்லாம் இப்போ எடுத்து செஞ்சு அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மனசுல ஒரு தெம்பு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தனஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்ச கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும். அதே மாதிரி உங்க வாக்குனால பேச்சினால சில தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. தன வருமானத்துல சில தடங்கல்களை எதிர்கொண்டு இருப்பீங்க. ஆனா இப்போ சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்துல சுமூகமான சூழல் நிலவும். பணவரவுல தனவரவுல இருந்த தடங்கல்கள் நீங்கி வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெருகும். அதே மாதிரி வாக்கு சார்ந்த விஷயங்கள்லயும் அனுகூலங்கள் இருக்கும். உங்க பேச்சினால நிறைய முன்னேற்றங்கள் காண்பீங்க. உங்க சேமிப்பு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். குடும்பத்துக்காக சில பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல, அதுவும் சுகஸ்தானாதிபதி செவ்வாயோட இணைந்து குருமங்கல யோகத்தோட மிக பிரமாதமா சஞ்சாரம் செய்யும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மன நிம்மதி பிறக்கும். தன வருமானம் மிக பிரமாதமா இருக்கும். லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல குருவோட இணைந்திருக்கார். வேற என்ன வேணும் இந்த மாதத்துல உங்களுக்கு? அவ்வளவு விசேஷமான காலகட்டம் இது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும். மனசுல நிம்மதி பிறக்கும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்துல ராகு பகவான் குருவுடைய வீட்டுல சுபத்துவம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல எடுக்க முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். தைரிய வீரியம் அதிகரிக்கும். பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும். நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க. பயணங்கள் மூலமா புதிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய விஷயங்கள்ல கையெழுத்திடக்கூடிய அமைப்பு, புதிய மாற்றங்களை எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க செய்வீங்க.
கலைத்துறையினருக்கும் கையெழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி இந்த காலகட்டத்துல இருக்கும். சுகஸ்தானத்தை கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் பார்த்து தாய்க்கு சில உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார், தாயோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தியிருப்பார். சுகபோகங்களை பெருக்கிறதுல வீடு வண்டி வாகனம் அசையா சொத்து வாங்கறதுல தடங்கல்களை ஏற்படுத்தியிருப்பார். ஆனா இப்போ சுகஸ்தானாதிபதி குருமங்கல யோகத்தோட பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி மனை விவசாய நிலம் இடம் இந்த மாதிரி அசையா சொத்து வாங்கறதுக்குண்டான ரொம்ப சாதகமான காலகட்டம் இது. சுகஸ்தானாதிபதி தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார். அப்போ சொத்து சார்ந்த வகையில இருந்த பிரச்சனை, நீண்ட காலமா விற்பனையாகாத நிலங்கள் இந்த காலகட்டத்துல விற்பனையாகும். விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பூமி மனை சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அதாவது சீருடை பணியாளர்களுக்கும் நெருப்பு கூர்மையான ஆயுதங்கள் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். விவசாய துறையில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும். குழந்தை ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் இந்த மாத துவக்கத்துல அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சாலுமே ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார். அப்போ மாத பிற்பகுதியில குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாகவே இருக்கும். ஏன்னதான் குழந்தை ஸ்தானாதிபதி மாத முற்பகுதியில அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே குழந்தை ஸ்தானத்துல குரு பகவான் குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். ஆனாலும் மாத முற்பகுதியில குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி மாத முற்பகுதியில காதலர்கள் சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. ஏன்னா காதலர்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். ஆனா ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து காதல் திருமணத்துல போய் முடியும். காதலிக்கிறவங்களுக்கு காதல்ல வெற்றி காணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் திருமணம் கைகூடி வரும். களத்திர ஸ்தானமான 7ஆம் பாவகத்துல மாத முற்பகுதியில சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். அப்போ ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்க பாருங்க. தந்தையோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். இந்த காலகட்டத்துல பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் சொத்து சார்ந்த பிரச்சனை இது மாதிரி விஷயங்கள்ல இப்போதைக்கு போகாம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகள் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உயர் அதிகாரிகளுக்கும் வேலை பலு சற்று அதிகமாகவே இருக்கும். ஆனாலுமே 8ஆம் இடம் என்னதான் வலிவேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த 8ஆம் இடம் தான். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல அதுவும் புதனோட இணைந்து புதாதித்ய யோகத்தோட சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பாக்கிய ஸ்தானாதிபதியான புதன் பகவான் தனக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார், அஷ்டமஸ்தானத்துல இருக்கார். புத்தி காரகனான புதன் பகவான், மாமன் காரகனான புதன் பகவான், டாக்குமெண்ட்டுக்கு காரகனான புதன் பகவான் தனக்கு 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எச்சரிக்கை தேவைப்படும். மாமன் வழி உறவுகள் கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. அதே மாதிரி அதிக சிந்தனைகளை தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. தகவல் தொடர்பு துறை சார்ந்தவர்களும் கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கூடுதல் கவனம் தேவைப்படும். இன்டர்நெட் மொபைல் இது மாதிரியான விஷயங்கள்லையும் இந்த மாதத்துல மகர ராசி அன்பர்கள் சற்று கவனமா இருந்துக்கோங்க. தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ தொழில் சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல நிதானம் தேவைப்படும். அவசியம் முடிவுகள் எடுத்தே ஆகணுங்கிற பட்சத்துல தகுந்த ஆலோசனைகள் நிச்சயம் தேவைப்படும். நிபுணர்கள் கிட்ட அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பெரியோர்கள் கிட்ட ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் சார்ந்த வகையில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. வேலையில இருக்கவங்களுக்கும் அலைச்சல்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுடாதீங்க. ஒருவேளை வேற வேலை மாறணும்னு நினைச்சிங்கன்னா
இருக்கும் வேலையை விட்டுட்டு வேலை தேடாதீங்க. இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை விடுறது தான் புத்திசாலித்தனம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மேலதிகாரிகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் மேலதிகாரிகள் பேச்சை கேட்டு நடந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது. லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும், லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தையே செவ்வாய் பார்க்கும் காரணத்தினாலையும், இந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலையும் லாபங்கள் பிரமாதமாக இருக்கும், குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும், அதே மாதிரி மூத்த சகோதர வகையில் நல்ல அன்யோன்யம் இருக்கும், குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் காணக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மனசில் நெகட்டிவ் எண்ணங்களை விட்டுட்டு நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும், வெளிநாட்டு தொடர்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா, சனிக்கிழமை தினங்களில் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது மூலமாக எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.